குருவே சரணம் தைமாசானியே போட்டு போட்டு நமது சேனலில் ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வர்றோங்க. இன்றைக்கி வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்த்துட்டு வர்றோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வைகாசி மாதத்தில் என்ன அற்புதமான பலன் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாங்க. சாணக்கியத்தனமான செயல்படும் கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். வாழ்க்கை துணைவர் மீதான ஆதிக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. செய்கின்ற செயல்பாடுகளிலிருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படும். அதேமாதிரி செவ்வாய் சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிப்பதற்கான முயற்சிகள் மேம்படும். சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். புதன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன்களை அடைப்பதற்கான உதவிகள் கிடைக்கும். சிற்றின்பம் சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வைகாசி 18ஆம் தேதி முதல் புதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கற்பனையான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். அதே மாதிரி சுக்கரன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகக்கூடிய சூழல் ஏற்படும். எதிலையும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை ஏற்படும். வைகாசி பதினாறாம் தேதி முதல் சுக்கரன் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழக்க வழக்கத்தில் சிறு சிறு மாற்றங்களை உண்டாக்கி கொள்ளுங்கள். அது நல்ல மாற்றமாக இருந்தால் அற்புதமான யோகம் கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். குரு சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். சனி ராசி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம் சீராக இருக்கும். ராகு சகோதர ஸ்தானத்தில் இருப்பதனால் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் முன்னேற்றமான பாதைகள் உண்டாகும். உறவினர்களை பற்றிய புரிதல் மேம்படும். உறவினர்கள் விட்டுப்போனவர்களிடம் வந்து உறவுகள் மீண்டும் திரும்ப ஏற்படுவதற்கான அற்புதமான சூழலும் ஏற்படும். கேது பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் குறைந்து எதிரிகள் ஒழிவார்கள். நீங்கள் இந்த மாதம் முழுக்க வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர். விநாயகரை வழிபடுவதன் மூலம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். உங்களுக்கு அனைத்து நன்மையும் ஏற்பட குருவர்களும் திருவர்களும் தாய் மாசாணியர்களும் என்று நினைந்திருக்க வேண்டுகிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.